திண்டுக்கல் விவசாய யூடியூப் நேர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்னிமலையில் குப்பை இறக்க வந்திருக்கோங்க இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஆறு இப்போ பார்த்திங்கன்னா இதை எடுத்து ஒரு வாரம் முன்னாடி ஆகிடுச்சுங்க ஒரு சில காரணங்களால் இதை அப்லோட் பண்ண முடிலைங்க இன்றைக்கி பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறு மூட்டை வந்து நம்ம இறக்கியிருக்கோம் அதாவது ரெண்டு தோடங்காலங்களுக்கு வந்து இறக்கியிருக்கோம் எல்லாமே தென்னந்தோப்பு தாங்க பொதுவாக நம்ம தென்ன பாக்கு செடி மிளகு செடிகளுக்கெல்லாம் வந்து நம்ம இறக்குறோம் இந்த டைம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே நம்ம தான் இறக்கியிருக்கோம் இப்போ நாள் நம்ம வீடியோ கொடுக்கலைங்க ஏன்னா வந்து அதிக ஆர்டர் வந்ததுனால நம்ம கொடுக்கலைங்க இப்போ கொஞ்சம் நம்மளால் ச போதுமான அளவு சப்ளை பண்ண முடின்ற கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த வீடியோ போடுறோங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா வந்து குப்பை இறக்கறது மட்டும் இல்லைங்க குப்பை வச்சு கொடுக்குறதுக்கும் ஆள் நம்ம ரெடி பண்ணிட்டாங்க நம்ம ஒரு ஏழு லேபர்ஸ் வந்து இந்த டைம் கூட்டிகிட்டு வந்திருக்கோங்க குப்பை பார்த்திங்கன்னா வந்து ஒரு பக்கம் இறக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் ஒரு அஞ்சாறு லேபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குப்பை வச்சிட்ருப்பாங்க பார்த்திங்கன்னா தெரியும் தோட்டம் போகாமல் வேலை நம்ம ஆளுங்காக இருக்காங்க ஒன் சைடு வந்து இப்படி எடுத்துருவாங்க அதாவது பொதுவாக தென்னை மரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பக்கம் வந்து நம்ம உரம் கொடுக்கணுங்க ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் ஆட்டா முழுக்க வந்து பெஸ்ட்டானதுங்க இந்த மரங்களில் பார்த்தீங்கன்னா குறும்பை பார்த்திங்கன்னா எல்லாமே கொட்டி போச்சுங்க இது பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ கொடுக்கலாங்க இதில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ரெகுலர் வாட்டர் தான் அங்கே இருக்குது ஒரு சில டயத்தில் வந்து குப்பை வச்சு கொடுத்துருவோம் ஆனால் ரெகுலராக தண்ணி பாய்ச்சில் அப்படின்னா வந்து அது இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்காது முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆட்டாம்புளுக்கு வச்சிங்கன்னா நல்லா சப் தண்ணி கொடுங்க நல்லா வந்து நம்ம பாத்தியில் தண்ணி நிற்கிற மாதிரி அழகாக பார்த்திங்கன்னா எடுத்துருவாங்க உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து எரு வச்சு கொடுக்கணுன்னா ஏழுமலையான ஆட்டு எருன்னு சொல்லிவிட்டு நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோங்க அந்த பேரில் தான் நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இருந்து நம்ம வச்சு கொடுக்குறது வந்து எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஒரு எட்டு வகையான வெரைட்டி வந்து பண்ணிகிட்டு இருக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருவாட்டு உப்பு வந்துடும் லெதர் உப்பு வந்துடும் அடுத்து வந்து போன் மீல் வந்துடும் உங்களுக்கு போல்ட்ரி வேஸ்ட் வந்துடும் கவுடங்கு வந்துடும் கோட் மேனியூர் வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் நம்ம வச்சுருக்கோங்க உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை அல்லது நான் பின்னாடிக்கிட்டு வீடியோவில் கொடுக்குற நம்பரையோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்டன்ஸை பொறுத்து தாங்க நம்ம எருவோட இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறோம் மூட்டையோட அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு கிலோ வருங்க இந்த மழைகாலன்றனால அது அல்லது வந்து நார்மலான டேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டு கிலோ வருங்க ஒரு ரெண்டு கிலோ வந்து அதில் கூடுதலாக வரும் மழை பிரிஞ்சு தான் ஏன்னா வந்து அந்த ஈரை நப்பா அவங்களுக்கு உங்களுக்கு கூற இருக்கும் ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு பேக் ஃபுல்லாக இருக்கும் டிஸ்டன்ஸை பொறுத்து கொடுத்துக்கோங்க பொதுவாக வந்து நம்ம இப்போ சென்னிமலை அடிவாரத்தில் தான் இறக்கணும் முருகன் கோயில் அடிவாரத்திலேயே நம்ம இறக்கி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு இறக்கி இருக்கணும் நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு வந்து ஒரு மூட்டை வந்து இறக்கிருக்கோங்க வச்சு கொடுக்குற சார்ஜோடு சேர்த்து நூற்றி முப்பது ரூபா வந்து நம்ம வாங்கியிருக்கோம் அவங்ககிட்ட வந்தோம்னா ஒரு நாள்லேயே வந்து எழுநூறு மூட்டைன்றது ஒரு நாள்லேயே வச்சு கொடுத்துட்லாங்க தொடர்ச்சியாக வந்து ரெண்டு நாள் வந்தோம்னா ரெண்டு நாள்லேயே வச்சு கொடுத்துட்றலாம் இப்போயுமே பார்த்திங்கன்னா வந்து எழுநூறு மூட்டை கொண்டு வந்துருக்குங்க இன்னொரு ஐநூறு மோட்டா இருக்குது அது வேறு தொடன்றனாலும் அந்த வண்டிக்கு புதைக்கு வரல இது முடிக்கவுமே அந்த வண்டி நம்ம பின்னாடியே வந்துடும் இதுக்கு பக்கத்துக்கு அடுத்ததும் அப்படியே நம்ம வச்சு கொடுத்துட்டு போயிடலாங்க அந்த மாதிரி தான் ஐடியா பண்ணிவிட்டு இப்போதைக்கு கொண்டு வந்துருக்குங்க மதியத்துக்குள்ளேயுமே இங்கே வேலை முடிஞ்சிருங்க இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே பின்னாடி வந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து குத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகுங்க இது ஃபுல்லாக கொத்தி முடிக்கிறதுக்கு ஒரு காலடி அடி வந்து உங்களுக்கு எடுப்பாங்க மேலே வந்து பாத்தியில் எடுத்து ஒன் சைடு உங்களுக்கு வச்சு கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து பின்னாடியே வந்து நம்ம வீடியோவில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்து நமக்கு வீடியோ பார்த்து வந்துருந்துச்சுங்க அந்த டைதெல்லாம் வந்து ஒரு சில பேர்த்துக்கு கொடுத்தவங்க ஒரு சில பேர்த்துக்கு கொடுக்க முடியல ஏன்னா வந்து சர்ப்ளஸ் இந்த டிமாண்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து கொடுக்க முடியலைங்க ஏன்னா எல்லா பக்கமே வந்து கேட்குறாங்க ஏன்னா பழைய ஆர்ட்ரு ப்ரீ ஆர்டர்லாம் வந்து நமக்கு பெண்டிங் இருந்தனால பார்த்தீங்கன்னா அதை நம்ம கொடுக்க முடியலைங்க அதனால் வந்து சிரமத்துக்கு வந்து மன்னிக்கவும் இப்போதைக்கு வந்து நம்மளால் நம்மளால் கொடுக்க முடியுங்க ஓரளவுக்கு இந்த மட்டும் மேனுவல் ஸ்டாக் வந்து நம்ம வச்சுருக்கோம் என்ன வேணுன்ற போது நம்ம வச்சுக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் வந்து நமக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் டிஸ்டன்ஸை பொறுத்து வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா முன்ன பின்னா காங்கேயம் சென்னிமலை அப்புறம் இந்த பல்லடம் தாராபுரம் திருப்பூர் இந்த ஏரியாவுக்குள்ளாமே இந்த ரேட்டு வந்துடுங்க அதே இது பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி அந்த ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூவாய்க்கு வந்து கொடுக்கலாங்க நூறுரூவாய் வந்து இறக்கி கொடுக்கலாம் ஒரு அஞ்சு ரூபா கம்மியாகுங்க ஏன்னா வந்து அது நமக்கு பக்கமாக இருக்கும் நம்மளோட இடத்துல இருந்து இது நமக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கனால நம்ம அந்த ரேட்டு பண்ணி கொடுக்குறாங்க இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் டெஸ்ட்டு எல்லாமே நமக்கு எடுக்கணும் அப்படின்ற இது இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கலாங்க ஏன்னா எந்த அளவுக்கு வந்து உரம் கொடுக்கணும் அப்படின்ற வந்து சந்தேகம் இருந்தது இல்லை வந்து அவங்க காட்டில் என்ன பற்றாக்குறை இருக்குன்றோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உரங்கள் கொடுக்கலாங்க பொதுவாக வந்து மேக்ஸிமம் விவசாயிகள் எடுக்க சொல்கிறது இல்லைங்க ஒரு சில பேர் வந்து நமக்கு சுத்தமாகவே காய்க்க மாட்டேங்குதுன்ற பட்சத்தில் நம்மள்கிட்ட கேட்கும்போது நம்ம அந்த மாஸ்டர் டெஸ்ட்டு எடுத்து கொடுத்துட்றோங்க மாஸ்டர் டெஸ்ட்டு வந்து அதுக்கும் உரங்களுக்கு சம்மந்தம் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது மாஸ்டர் டெஸ்ட்டு வந்து தண்ணியோடய காய்ச்சல் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதை பொறுத்து தாங்க நம்ம உரங்களே வந்து கொடுக்கணும் ஒரு சில பேர் கேட்பாங்க அதை வந்து மாஸ்டர் டெஸ்ட்டில் அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு ஏன்னா ஃபர்டிலைசரை வந்து நம்ம இந்த செயற்கை உரங்களை கொடுத்து கொடுத்து பார்த்திங்கன்னா தண்ணியோடய அளவு வந்து அதிகமாக எடுத்துகிட்டு ஸோ அப்படி தண்ணியோட அதை அளவு வந்து அதிகமாக எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி உரங்களை வந்து உரங்களை மாற்றி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதில் தெரிஞ்ச ரிசல்ட் வந்து தெரிஞ்சு போயிடுங்க அதனால் வந்து இப்போதைக்கு அதை நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றதும் அதையும் நம்ம பண்ணிக்கலாங்க மூட்டை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே முன்னாடி இறக்கி போட்டாச்சுங்க வண்டி தரத்துலேயே போய் நம்ம இறக்கி போட்டாச்சு இறக்கி போட்டுட்டு ஏற்கனவே வந்து அவங்க ரவுண்டு எடுத்து வச்சுருந்தாங்க ஒரு சில மரங்களுக்கு வந்து ரவுண்டு எடுக்கலைங்க ரவுண்டு வந்து கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் வந்து ஒரு பக்கம் வந்து வண்டி எடுத்துகிட்டுருக்குங்க அது வந்து உங்களுக்கு பின்னாடி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை அப்படி வந்து நம்ம ரவுண்டு எடுக்கிற மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆள் கூலி வச்சு நம்ம ரவுண்டு எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் உங்களுக்கு அந்த கல்டிவேட்ரு அந்தலேயே வச்சு உங்களுக்கு எடுத்துருப்பாங்க அதாவது அந்த கையில் வச்ச வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா வண்டி மினி டிராக்டர் மாதிரி அந்த இது அட்டாச்மெண்ட்லேயே வந்து உங்களுக்கு எடுத்துட்றாங்க பார்த்திங்கன்னா தெரியும் அழகாக வந்து ஒரு ரெண்டு ரவுண்டு போச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அதில் ரவுண்டு வந்து எடுத்துடுதுங்க இதுலேயே இதுவே பெரிய சைஸ் வண்டிங்க இதுலேயே சின்ன வண்டி இருக்குது அந்த சின்ன வண்டி போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு சிரமம் இல்லாமல் போகுங்க இது ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவரே வந்து கஷ்டப்பட்டு தான் இது எழுத்துட்டுருக்காரு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு பிளேடு கீழே வந்து ரொட்டவேட்டர் பிளேடு இருக்குது கீழே ஸோ அது வந்து நம்ம காலுக்கும் வந்து ஈஸியாக வந்துடும் அதனால் வந்து இந்த மாதிரி வண்டி இல்லாமல் ஓரளவு சின்ன வண்டி இதிலேயே இருக்குது அந்த மாதிரி வண்டியில் நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து ஒரு ரவுண்டு வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து ஒரு ரவுண்டு எடுத்துட்லாங்க இப்போ இந்த ரவுண்டு எடுக்கிறதுக்கு எவ்வளோ காசு அப்படின்ற அவர்கிட்ட கேட்கும்போது ஒரு ரவுண்டு எடுத்தோம்னா நமக்கு பத்து ரூபாங்க அப்படின்னாங்க அதாவது வண்டியோட சார்ஜ் இல்லாமல் ரவுண்டு எடுத்து கொடுக்குறது வண்டி வந்து தோட்டத்துக்கிறங்குது வண்டியோட சார்ஜ் வந்து இல்லாமல் ரூபா ஒரு ரவுண்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாளைக்கு நூறு ரவுண்டு எடுப்பாங்க ஆயிரம் சம்பாதிக்கன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அது ஒரு நல்ல தொழிலாக தான் இருந்தது ஏன்னா கோப்புகளில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஆள் பற்றாக்குறை நிறைய இருக்கனால இந்த மாதிரி மிஷினரிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது மூலியமாகவும் நமக்கு வந்து லேபரோட வேஜஸ்லாம் வந்து நமக்கு கூடுது இந்த மாதிரி அழகாக எடுத்து கொடுத்துட்றாங்க இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அரை அடியோ கால் அடியோ அரை அடியோ அதாவது மண்ணோட தன்மைக்கு ஏற்ப நம்ம தோண்டி அதில் வந்து நம்ம உரங்களை வச்சு கொடுத்துட்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அழகாக வந்து எப்படி ஒரு உரம் வந்திருக்கு ஒரு சில பேர் சொல்லுவாங்க அந்த ரவுண்டு ஃபுல்லாக வந்து நமக்கு உரங்களை வச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படி வச்சிங்கன்னா மரத்துக்கு அது சாரவே சாராதுங்க ஏன்னா தோன்றுறதும் கஷ்டம் சுற்றி தோன்றதும் கஷ்டம் கஷ்டன்றத விட அந்த மரத்துக்கு சாராது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை அவங்களுக்கு தெரியும் ஒரு மூட்டை வந்து எப்படி நம்ம இதில் குடுத்துருக்கோம் அப்படி ஃபுல்லாக இருந்தது அந்த ஒரு மூட்டையே பார்த்தீங்கன்னா அரை ரவுண்டு தான் வந்திருக்கு ஸோ அரை ரவுண்டு நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு களைகளே வந்து அதிகமாக எடுத்தாலும் கூட உங்களுக்கு அதில் உரங்கள் வந்து அப்படியே தான் இருக்கும் இதே வந்து நம்ம சுற்றி நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து களைகள் ஃபுல்லாமே அந்த உரத்தை சாப்பிட்டு போயிருங்க அப்புறம் மரத்துக்கு அது சாரவே சாராது இது ஒன் சைடாக கொடுக்கும்போது ஒன் சைடாக நம்ம வேறு வெட்டி தான் நம்ம வைக்கிறோம் ஸோ அதில் வந்து புது வேர்கள் வந்து உங்களுக்கு உற்பத்தியாகி உங்களுக்கு பார்த்திங்கன்னா மகசூல் வந்து அதிகமாக இருக்குங்க இதுதான் வந்து ஆட்டா முழுக்கையில் இருக்க சீக்கிரட்டே அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகாக வந்து இந்த மாதிரி பேக்கை உடச்சி உங்களுக்கு அப்படியே சுற்றி நமக்கு வச்சு கொடுத்துருவாங்க வச்சு கொடுத்துருவாங்க ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈல்டு வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க நார்மலாக வந்து ஒரு மரங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது காய் வந்து சராசரியாக இருக்கிற அளவை விட கூட கிடைக்குங்க இந்த மாதிரி அவங்களுக்கு